ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் அ லாட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் ட்ரை ரோஸ்ட். இது வந்து ஒரு அருமையான நான்வெஜ் ஸ்டார்டர்னு சொல்லலாம். இது வந்து ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு நான் இன்னைக்கு நம்ம சேனலில் காட்ட போகிறேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் ட்ரை ரோஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் நம்ம மட்டன் வேக வச்சுட்டு போகிறோம். அதுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு விடுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம தண்ணி விடாமல் 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மட்டன்லேருந்து ஆயில் எல்லாம் விடும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி குக்கரில் வேக வைக்கும் போது மட்டன் டேஸ்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 4 விசில் வரைக்கும் மட்டனை வேக வைக்க போகிறோம். வாங்க இப்போ குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு மட்டன் இப்போ நல்லா குக்காக இருக்குது, இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மசாலா எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 1 பட்டை, 1 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு 6-7 கலர் மிளகாய், 2 காரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். மட்டனை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தண்ணியோடு சேர்த்து நம்ம இதை குக் பண்ண போகிறோம். நீங்கள் வேணால் யோசிக்கலாம், என்னடா இது இவ்வளோ நெய்யும் எண்ணெயும் சேர்த்து குக் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி செய்யும்போது தாங்க இந்த மட்டன் எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு மேலே கிறிஸ்பாகவும் இவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச மட்டன் ட்ரை ரோஸ்ட் மசாலா 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம குக்கரில் மட்டன் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம், பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுக்கு அருமையான மட்டன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு டேஸ்டியான மட்டன் ஸ்டார்டருங்க. நீங்கள் ஜீரா ரைஸ், ஒயிட் புலாவ், கீ ரைஸ், கோகோனட் ரைஸ் இதோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.